வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு, அரசு ஊழியர்கள் பயன்பெறும் வகையில் அகவிலைப்படி உயர்வு குறித்து இன்று வெளியான முக்கியமான அறிவிப்புகளை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் அரசு ஊழியர்களின் சேவை முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. கடந்த சில மாதங்களாக நாட்டில் பணவீக்கம் மிக கடுமையாக உயர்ந்து வருகிறது. சில்லறை பணவீக்கம், மொத்த விலை பணவீக்கம் இரண்டுமே அதிகமாக உள்ளதால் விலைவாசி உயர்வு நெருக்கடியை ஏற்படுத்தி வருகிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஏறும் விலைவாசி உயர்வை சமாளிக்கும் வகையில் அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படியை தமிழக அரசு உயர்த்தி வருகிறது. இந்நிலையில் தமிழ்நாடு மின்சார வாரிய ஊழியர்களுக்கான அகவிலைப்படியை உயர்த்தி தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் அரசாணை வெளியிட்டுள்ளது. அதில் கூறியிருப்பதாவது, மின்சார வாரியத்தின் தொழிலாளர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு கடந்த ஜனவரி 1 முதல் திருத்தப்பட்ட அகவிலைப்படியானது அடிப்படை ஊதியத்தில் 31% வழங்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் கடந்த ஜூலை 1 முதல் மின்சார வாரியத்தின் தொழிலாளர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு அகவிலைப்படியானது அடிப்படை ஊதியத்தில் 34% வழங்கப்பட உள்ளது. அதன்படி தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் தொழிலாளர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு அகவிலைப்படியானது கடந்த ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 30 வரை கணக்கிடப்பட்டு 2 நிலுவைத் தொகை உடனடியாக வழங்கப்படும். மேலும் செப்டம்பர் மாதத்திற்கான உயர்த்தப்பட்ட அகவிலைப்படி இம்மாதத்தின் ஊதியத்துடன் இணைத்து அக்டோபர் மாதம் பணமில்லா பரிவர்த்தனை முறையான மின்னணு தீர்வு சேவை மூலம் வழங்கப்படும். அனுமதிக்கத்தக்க உயர்த்தப்பட்ட அகவிலைப்படியை கணக்கிட அடிப்படை ஊதியத்துடன் தனிப்பட்ட ஊதியத்தையும் சேர்த்து கொள்ள வேண்டும். திருத்தப்பட்ட அகவிலைப்படியை கணக்கிடுகையில் 1 ரூபாய்க்கு குறைவாகவும் 50 காசுக்கு அதிகமாகவும் இருக்குமாயின் அதனை 1 ரூபாயாக கணக்கில் எடுத்து கொள்ள வேண்டும். அதுவே 50 காசுக்கு குறைவாக இருந்தால் அதனை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியது இல்லை. இந்த திருத்தப்பட்ட அகவிலைப்படியானது தற்போது அகவிலைப்படி பெறும் முழுநேர பணியாளர்களுக்கும் அலுவலர்களுக்கும் மற்றும் திருத்தப்பட்ட ஊதிய விகிதம் ₹4100 முதல் ₹12500 பெறும் பணியாளர்களுக்கும் அனுமதிக்கத்தக்கதாகும். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. தற்போது ஆணையின் படி அகவிலைப்படியானது 31% இருந்து 34% உயர்த்தப்பட்டு இருப்பதன் மூலம் 3% உயர்த்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.